குறிப்பாக வந்து இந்த முத்தமிழ் முருகனுக்கு முத்தமிழர் முருகன் மாநாடு இந்து சமய இந்து அறநிலைத்துறை வந்து இப்போ முன்னெடுத்திருக்கு. சேகரபாபு அமைச்சர் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எஸ் சனாதனத்தை ஒழிப்போம் அதுக்குள்ளே வராதா? எது இந்த முத்தமிழ் முருகன் சனாதன காவலர் யாருங்க? ஸ்டாலின். இத்தனை 1000 கோடி ரூபாய் சொத்தை மீட்டுட்டோங்கிறீங்கள, ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த ஆக்கிரமிப்பு காரணமான அதிகாரி மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இது வரைக்கும்? நாங்கள் யாருக்கு என்ன மாடல், உங்க மாடலு கருவறையில் தீண்டாமை கூடாது, அனைத்து சாதி அர்ச்சகர்கள் சொன்னவும் பூரா கருணாநிதி சமாதியில பாடிக்கிட்டு இருக்கான். சரி, அதுல என்ன தப்புன்றீங்க? நீ அனைத்து சாதி அர்ச்சகரை கூப்பிட்டு வந்து அழைப்பது கொடுத்தா என்ன தப்பு? அழைப்பது கொடுத்தா கருணாநிதி வீட்டுல ஸ்டாலின் வீட்டுல வாங்க மாட்டாங்களா? இல்லை, இவங்க வந்து பெரியார்கிட்ட பிரிஞ்ச போது எங்களுக்கு கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் அவங்களுக்கு இல்லை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டவர்கள் தாங்க. அதான் சொல்கிறேன் சார், இவங்க வடிவேல் மத்த சொல்லு சொல்லித்தான் பாரு. சார், விபூதி வச்சா பயங்கர முதல்ல எடுத்து என்ன ஆகும்? நீங்கள் வைக்க முதல் விபூதி வைக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? தேர்தல் பரப்புரை நடந்த பொழுது சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோயிலில் வெள்ளியினால் செய்யப்பட்ட வேலையும் தேர்தல் அறிக்கையையும் எங்க அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் வைத்த பொழுது நான் சாட்சி. உபரி நிதினு ஒண்ணு உருவாக்கி அதை தூக்கி ஆணையர் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி அந்த ஆணையர் அக்கௌண்ட்ல இருந்து நாங்கள் வந்து 1 லட்சம் ரூபாய் இந்த கோயில் நிதியை வந்து 2 லட்சமாக்குறோம் 2.5 லட்சமாக்குறோம்னு கொடுக்குறீ. அரசாங்கம் என்ன சார் காசு கொடுத்துச்சு எங்களுக்கு? 1 ரூபாய் வருமானம் தராத மசூதிக்கு இடிஞ்சு போன மசூதியை சரி செய்ய 5 கோடி கொடுக்குறான். 100 ரூபாய் கலைஞர் நூற்றாண்டு. இந்த நிகழ்ச்சியை பத்தி, இந்த காசு வெளியீட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நியாயமா எனக்கு கோபம் இருக்கு மத்திய அரசாங்கத்து மேல. கலைஞர் கருணாநிதி பெருமகனுக்கு வந்து 100 ரூபாய்க்கு காசு வெளியிடக்கூடாது, 200 ரூபாய் நாணயம் தான் வெளியிட்டிருக்கணும். ஏன் இதே ஸ்டாலின் சார் வந்து கவர்னர் போயின்ற வந்து அப்படி ஒரு சைடு பாரு பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டார்ல, சொன்னாரா இல்லையா சார்? கூட்டணி கட்சி விட்டு ஆளுநரை முற்றுகிட வச்சிங்களா இல்லையா சார்? ஐயா வைகோ விட்டுட்டு கையெழுத்து இயக்க வாங்கி ஆளுநரை மாத்துன்னு சொல்லி வாங்கி போட்டீங்களா? அங்க அம்மா ஜனாதிபதி கிட்ட கொடுத்தீங்களா இல்ல காயிலாங்கடையில் அந்த கையெழுத்துலாம் போட்டீங்களா? அந்த காயின்ஸ்ல ஐயா கூட நேற்று குறிப்பிட்டீங்க, கலைஞர் எம் கருணாநிதிக்கு ஜென்ம சதாப்தி. கூட்டு இவங்களை நம்பி போற கூட்டணி கட்சிக்காரன் பூரா பாவம் தெரியும்ல. நாங்க நீட்டை ரத்து பண்ணுவோம், நீட்டை ரத்து பண்ணுவோம் சொல்லுவோம்ல, சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு எங்க குடும்பத்தார்களே ஆட்சியில் இருக்கிறதுக்கு நாங்க பண்ணுவோம். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ராம ரவிக்குமார் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ஐயா. ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த முத்தமிழ் முருகனுக்கு முத்தமிழர் முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்துறதுக்காங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளை பெரிய அளவில் அதில் அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடிய ஸ்காலர்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அழைக்கிறோம். மிக பிரம்மாண்டமான விழா முருகனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய இந்து அறநிலைத்துறை வந்து இப்போ முன்னெடுத்திருக்கு. சேகரபாபு அமைச்சர் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இது பல முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஆன்மீகத்தில் வந்துட்டு இது ஒரு பெரிய முன்னேற்பாடு, ஒரு நல்ல விடயமாக தானே நம்ம பார்க்கணும். உங்கள் பார்வை அப்படி இருக்கலாம், சரிங்க. ஏன் பார்வை அப்படி இல்லை? இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசுள்ள ஒரு துறை, சரிங்க. நாங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு இத்தனை 1000 ஏக்கர் 1000 கோடி ரூபாய் பெருமான சொத்துக்களை எல்லாம் மீட்டு விட்டோம் அப்படின்னு தா முதுகலே தானே தட்டிக்கிற போக்கு. 1000 ஏக்கரை வந்து கோயில் நல்லா ஆக்கிரமிப்பு இடங்களை நாங்கள் மீட்டுட்டோம்னு, சரிங்க சார். இப்போ ஒரு கம்பெனியில் நீங்க வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேனேஜர் பேச்சுக்கு அண்ணன் நான் சொல்றேன், நீங்க மேனேஜர், நீங்க மேனேஜருடைய வேலை என்ன? அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணணும். நீங்க செஞ்ச வேலைக்கு நீங்களே புகழ் பாடுவீங்களா? அது மாதிரி தான் இந்த கம்பெனி வேலை. இந்த திமுக திராவிட மாடல் கம்பெனி இத்தனை 1000 கோடி ரூபாய் சொத்தை மீட்டுட்டோங்கிறீங்கள, ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த ஆக்கிரமிப்பு காரணமான அதிகாரி மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இது வரைக்கும்? அப்ப சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்கறது யாரு?
ஆக்கிரமிப்புக்கு உதவியாக இருந்த அதிகாரி என்ன கடமையை செய்யலையே, அதிகாரி அவனுடைய டியூட்டியை செய்யலையே. இப்ப திண்டுக்கல்ல அபிராமியம்மன் திருக்கோயில் சார், அந்த கோயில் சொத்துல ஒரு இஸ்லாமியர் வாடகைக்கு இருக்கிறார். நான் இப்போ உள்ள செய்தியை சொல்றேன், இஸ்லாமியர் வாடகைக்கு கோயிலுடைய தேர் நிலை, தேர் முட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து இப்போ இடிச்சுட்டான், கடையை கட்டுறங்கிற பேரில் முஸ்லீம் இடிச்சுட்டான். உடனே என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் வந்து தேர் முட்டியை இடிச்சுட்டான்னு சொல்லி கிளப்பி விட்டான். மத பிரச்சனை ஆக்கிறதுக்கு அறநிலைத்துறையில் ஒரு சிலர் காரணமாக இருந்தான். நான் என்ன கேட்டேன், டே முஸ்லீமுக்கு வாடகைக்கு விட்டது எப்படி, அவன் எப்படி உள்ளே வந்தான்? இப்ப ரவிக்குமார் ஒருத்தன் கடையை எடுத்துட்டு ரஹமத்துல்லாவுக்கு நான் வாடகை கூட்டா தான் நான் தானே காரணமா இருப்பேன். அது மாதிரி ஒரு இந்து பேர்ல கடையை எடுத்துட்டு அவனுக்கு இஸ்லாமியனுக்கு வாடகை விடுறதுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மேல எல்லாம் நீ என்ன நடவடிக்கை எடுத்த? ஏன் இந்து கோயில்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் வாடகைக்கு எடுத்து இருக்க முடியாத? இப்ப வக்பூச்சத்துல யாராவது இந்துக்களுக்கு வாடகை விடுங்க பாப்பா, மசூதி சத்துல விடுங்க பாப்பா, கிடையாது சார். எங்க முன்னோர்களுக்கு கொடுத்த இடத்துல நீ முத வணிகம் பண்றதே தப்பு, அந்த இடத்துல நீ வருமானமாக்குறது தப்பு. தேவார கோயிலா ஏவார கோயிலான்னு நான் ஆயிரம் பேர் கேட்டுட்டு இருக்கேன். டிபார்ட்மெண்ட் அறநிலையத்துறை தான். ஆமா, அது வந்து நீங்க துறை எதுக்கு, வருமானத்தை பெருக்குறீங்க, வணிக நோக்கத்துல தான் நீங்க பண்றீங்க. இப்ப அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய இந்த துறை அதிகாரிகள் இன்னைக்கு என்ன பண்றீங்க, தான் வந்து பெரிய சாதனை சாதிச்சிட்டோம், பிஜேபி ஆன்மீகத்தின் பெயரால போன தேர்தல் எல்லாம் வேள் யாத்திரை நடத்தி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி ஓட்டு வாங்குறதுக்கு வேலை செஞ்சுட்டான், அதனால நம்ம தலைவர் முதலமைச்சர் வேணா சாமி கும்பிட வரவேணா, அவர் வீட்டுல இருந்துகிட்டோம் வாழ்த்து மட்டும் சொல்லட்டோம், அவருடைய படை தளபதியா சேகர் பாபு அல்ல செயல் பாபு அப்படின்னு புகழப்படக்கூடிய நம்ம அமைச்சர் சேகர் பாபு வந்து முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துறோம் எங்க அறநிலைத்துறைன்னு அப்படி ஒரு சாதனை பேசுகிறாரு. இதனால வரைக்கும் கருணாநிதி தான் முத்தமிழ் அறிஞர்னாங்க, இப்ப முத்தமிழ் முருகங்கிறாங்க. கருணாநிதி பாணியில போனவங்க இப்ப கடவுள் முருகன் பக்கம் திரும்பிட்டான். ஏ அப்படின்னு கேட்டேன் நானு, வேற வழி இல்லை. ஏன்னா அங்கிட்ட அமைச்சர் உதயநிதி, சனாதனத்தை ஒழிப்போம், மலேரியா டெங்கு போன்ற இந்த பழமைவாத இந்து மத மூட நம்பிக்கையை சனாதனத்தை ஒழிப்போம். சனாதன காவலர் யாருங்க? ஸ்டாலின். சனாதன துணை காவலர் எங்க அண்ணன் சேகர் பாபு. ஆமா, ஆனா ஒரு விஷயத்த சந்தோஷப்படுறனுங்க, அல்லேலியா அல்லேலியா அல்லேலியான்னு சொன்ன சேகர் பாபு மறந்த வாக்குல வந்து அங்க சொல்லிடாத, அங்க அரோகரா 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 தான் நீ சொல்லி ஆகணும். பழக்க தோஷத்துல இவங்க எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்கள் இருக்குன்றப்ப அவங்க வந்து அல்லேலியான்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கா? நான் சொல்றேன், அதுக்கு வர்றேன், உங்க கேள்விக்கு வர்றையா, எல்லா கேள்விக்கு பதில் சொல்றையா. இப்ப இந்த முருகன் கோயில் மாநாட்டுல யாரெல்லாம் கூப்பிடுறிய நீங்க? முத இந்த பணம் யாரு செலவு செய்யறா? அறநிலையத்துறை செலவு செய்தா? செலவு செய்யறாங்க. சேர் பாபு உருட்டு உருட்டு உருட்டுறாரு, இது வெறும் செல்வந்தர்களும் தனவான்களும் கனவான்களும் அள்ளி கொடுக்கிறார்கள், வாரி வழங்குகிறார்கள் கொடையாளர்களை. எந்த அக்கௌண்ட்ல கொடுக்கறான்? ஏதாவது வெளிப்படையா உண்டா? இந்த வங்கி கணக்குல, இந்த வங்கி கணக்குல முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு நன்கொடை வழங்குங்கன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கேன்னா சொல்லு, நான் பேச்சதுக்கு வாபஸ் வாங்கிக்கிறேன். ஒரு விஷயம் பாருங்க, ரொம்ப மனசு வேதனையா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். முந்தின நாள் செப்டம்பர் ஆகஸ்ட் 14 இந்த அனைத்து சாதி அர்ச்சகர்கள் பயிற்சி பெற்ற அருமை சகோதரர் ரெங்கநாதன் ஒரு தம்பி, திருவண்ணாமலை தம்பி, அதுதான் நிறைய படிச்சு எங்களெல்லாம் கருவறைக்குள்ள விடமாட்டேங்கிறாங்க, கருவறை தீண்டாமை ஒழித்த கலைஞர், பெரியாருடைய நெஞ்சில தச்ச முள்ள எடுத்தவர் கருணாநிதி, அப்படி எல்லாம் பேசின அந்த தம்பி அர்ச்சகர்களை, அனைத்து சாதி பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களை கூப்பிட்டு போய் எங்க ஐயா கருணாநிதியோட சமாதியில போய் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னஞ்சில் நீங்க ஆதான் தாழ் வாழ்கன்னு சொல்லி சிவபுராணம் பாடி, வான்மிகள் வளாது வைக மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாத உயிர்கள் வாழ்க நான்மர அறங்கள் உங்க நற்றவன் வேள்வி மழுகன்னு பாடி, எங்க வாழ்த்து பாடில் பாடி கருணாநிதி சமாதியில சாமி பாட்டு பாடுது. அதே 14 எங்க ஐயா முத்தமிழ் கலைஞர் மௌத்த பிள்ளையார் குடி எங்க முதல்வர் ஸ்டாலின் வீட்டுல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எங்க ஐயா சுகி சிவம் எங்க அண்ணன் சத்தியவேல் முருகன் இருக்கக்கூடிய மூணு மடாதிபதிகள் பழனி கோயில் குருக்கள் யாரு பழனி கோயில் குருக்கள் அவர் போய் அங்க பத்திரிகை கொடுக்கறாங்க. ஒரே நாள்ல 2 சம்பவம். நாங்கள் யாருக்கு என்ன மாடல் உங்க மாடலு
கருவறையில் தீண்டாமை கூடாது, அனைத்து சாதி அர்ச்சகர் சொன்னவும் பூரா கருணாநிதி சமாதியில பாடிக்கிட்டு இருக்கான். சரி, அதுல என்ன தப்புன்றீங்க? நீ அனைத்து சாதி அர்ச்சகரை கூப்பிட்டு வந்து அழைப்பது கொடுத்தா என்ன தப்பு? அழைப்பது கொடுத்தா கருணாநிதி வீட்டுல ஸ்டாலின் வீட்டுல வாங்க மாட்டாங்களா? அவங்க கூப்பிடலன்றீங்களா? கூப்பிடலையே. இதுல என்ன பியூட்டினா சார், சமஸ்கிருத எதிர்ப்பு, சமஸ்கிருத ஒழிப்பு, தமிழின் புகுத்துவோம், தமிழ் வழிபாடு செய்வோம் சொல்லி திருக்குடல் நன்னீராட்டம்லாம் தமிழ்ல செய்வோம் சொன்ன இவங்க ஐயா சத்தியவேல் முருகன் சாட்சிக்கு நிக்கிற மாதிரி பக்கத்துல நிக்கிறார். தேவையா இந்த கொடுமை? என்னங்க இதுதான் திராவிட முருகனா? சத்திய முருகன் தான் முருகன், ஆரெல்லாம் கிடையாது, முருகன் சத்தியவேல் முருகன் தான். அவர் உப்புத்துக்கு எழுத்து போட்டிருக்காரு, அந்த பேப்பர்லாம் என்கிட்ட இருக்கு. ஆதி இனங்கள் முன்னிலையில ஆகமப்படி உள்ள கோயில்ல ஆகமப்படி பேசுவோம், ஆகமம் இல்லாத கோயில்ல புதுசா நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே ஒழுந்திருக்கா ஜெயலலிதா பீரியட்லயே. இன்னைக்கு ஏதாவது அரசாங்கத்துல அந்த ஆலோசனை குழு அந்த விரும்பர் இருக்காரு. நான் ரெண்டு பார்வை பாக்குறேன், இங்க கருணாநிதி சமாதியில பாடுறவனையும் பாக்குறேன், ஸ்டாலின் சார் வீட்டுல போய் அழைப்பு கொடுக்கறதும் வேத மந்திரம் ஓதுறதையும் பாக்குறேன். இதுதான் திராவிட மாடல், புரிஞ்சுக்கோங்க. இல்லை, இவங்க வந்து பெரியார்கிட்ட பிரிஞ்ச போது எங்களுக்கு கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் அவங்களுக்கு இல்லை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டவர்கள் தாங்க. அதான் சொல்கிறேன் சார், இங்கே வடிவேல் மாதிரி சொல்லு, சொல்லித்தான் பாரு. நாளைக்கு மிக சொல்ல சனாதனத்தை ஒழிப்போம் பள்ளி மாநாட்டில் சொல்ல முடியுமா ஸ்டேகர் பாபுவால? உதயநிதி கூட சேர்ந்து சொன்னார்ல சார் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி, பள்ளி மாநாட்டில் நீ சொல்லுவீங்களா? பழனி கோயில் வந்து ஆன்மீக மாநாடு, ஆன்மீக பந்தல், ஆன்மீக மேடை, அந்த இடத்துல அதை தான் பேச முடியும். இங்க வந்து இருக்கிறப்ப இங்க அதை பேச முடியும் சார். அப்ப உங்கள்கிட்ட 10 நாக்கு ஸ்பேர் வச்சிருக்கீங்க, ஒவ்வொரு மீட்டிங் போகும் ஒரு நாக்கு மாட்டிக்கிறது, ஒவ்வொரு நாக்கு மாட்டி பேசுவீங்களா? நீங்க நாக்கு மாட்டி பெறுவீல, நாக்கு மாற்றும் பெறுவீங்களா நீங்க சார்? இந்த முதல்ல பழனியை வந்து நீங்க ஏன் சர்ச்சையாக வச்சிருக்கீங்க? பழனி கோயில் யாரு சார் தெரியும் நீங்க சொல்லுங்க சார், பழனியில என்ன சாமி இருக்கு? முருகர் சிலருக்கு போகிறது, முருகர் இருக்கார் சாமி, திருமணி இருக்கு, அருணல்திரு பட்டியில் அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் தேவஸ்தானம் இதுதான். அந்த கோயில் இருக்கிறது முருகனே இல்லைங்கிறாரு சுகிசிவம், முருகனே இல்ல போகருடைய ஒரு இதுதான் உருவாக்க சார். சித்தர்களின் தலைவன் சித்தநாதன் முருகன், முருகனே இல்ல, அங்க இருக்கக்கூடிய சிலை வந்து போகருடைய சிலைன்ட்டான். எப்படி பக்தியை உடைக்கிறான் பாருங்க, சிந்தனையை சிதைக்கிறான் பாருங்க. அப்ப யாருடா போகர் தனக்கு தானே சிலை வடித்துக் கொண்டார். அந்த காலத்து திமுக காரரா போகர், அவருக்கு அவரே செலவு வச்சுக்கிறதுக்கு கருணாநிதி மாதிரி நாங்க அது அநியாயமா இருக்கு போகருட்டான். அப்புறம் வந்து இது பழனி கோயில் என்பது ஆகம கோவில் அல்ல. சித்தர் காலத்தில் எந்த ஆகமம் இருந்தது சொல்றது யாரு? இந்த ஸ்விகி சிவம். சரி, இப்ப என்ன அதால என்ன வந்ததுன்றீங்க? இப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த காலத்துல ஆகமும் இல்ல, ஆகமும் இல்லாத சமயத்துல சித்தர்கள் அந்த கோயில நிறுவிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல, ஆகமம் இல்லாத கோயிலா நீ சொல்ற? சித்தர் காலத்துல எந்த ஆகமம்னு கேக்குற? நான் என்ன கேக்குற, சித்தர் காலத்தில் எந்த அறநிலையத்துறை இருந்தது? சித்தர் கோவிலில் இந்த எத்தர்கள் எதற்கு? என் கோயில நீ எதுக்கு பிடிச்சு வச்சிருக்க? குடுத்துட்டு பாயா உங்க கோயில்ன்றீங்களா? ஆமா, இந்த கோயில் தான். கோயிலுக்கு யாரு பூச விடணும்? நாங்க பண்டாரங்களை பூச விடணும். ஓ, திராவிட மாடல் ஆட்சியில நாளைக்கு நடக்கக்கூடிய முத்தமிழ் முருகன் மாநாட்டுல கோவில வந்து நாங்கள் கருவறை தீண்டாமை ஒழிச்சோம்னு சொல்றீங்கள, அனைத்து சாதி அர்ச்சகர் சொல்றீங்கள, கருவறையில் பூசித்த பண்டாரங்களுக்கு அந்த கோயில் ஒப்படைப்பியா நீ? உன புரட்சியை பாக்குறேன், அவனை அனுமதி. அவன் பூரா கீழே இருந்துட்டு திருமஞ்சனத்துக்கு தீர்த்தத்தை கொண்டுகிட்டு கிட்டத்தட்ட 500-600 படியேறி வந்து கொடுப்பான், இவன் ஊத்துவான். இங்க திராவிட மாடல்ல தீட்டு கிடையாது, தீண்டாம கிடையாது, கருவறை தீண்டாமை ஒழித்த பெரியார் நெஞ்சிருந்த நெஞ்சம் பிடிச்சி அந்த முள்ள பிடிச்சி எடுத்தோம். யாருடா ஏமாத்துறீங்க? இல்ல 15 நாள் வைங்க பூச, எதை நிறுவனத்துக்கு நீங்க மாநாடு நடத்துறீங்க? இங்கிட்டு பூரா ஐயர் ஒழிப்புங்கிற ஐயரை கூப்பிட்டு அங்கிட்டு பேசுகிறது, யாரை ஏமாத்துறீங்க நீங்க அப்படின்னு பொதுமக்கள் கேட்கறான். முத்தமிழ் முருகர் மாநாடு வந்துட்டு என்ன பாதிப்பை ஏற்படுத்துன்றீங்க? திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. நான் ஒன்னும் குண்டெல்லாம் தூக்கி போடல, நான் ஒன்னும் பயங்கரவாதம் கிடையாது சார். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அந்த கோயில் பழனி கோயில்ல இவன் நம்ம அதான் பதிஞ்சேன் சார். இவன் வந்து மார்கழி மாசம் முகூர்த்த கால நடுறான், ஆகமத்துக்கு விரோதமா பண்றான், பலனை அனுபவிப்பான், கட்சி கலகலக்கும், கட்சிக்குள்ள சலசலக்கும், சில மந்திரி ஜெயிலுக்கு போவோம்னு சொன்னேன். அப்ப சொன்னீங்க நீங்க, இன்னமும் ஒரு மந்திரி பெயில் கிடைக்காம பொன் விழா கொண்டாடியாச்சு. சரி, பெயில் பொன் விழா 50க்கு மேல போய் இன்னும் இருக்கு, அதெல்லாம் சம்பந்தப்பட்ட. ஆமா, ஏற்கனவே இருந்த அந்த அறநிலை அறங்காவலர் குழுவும் காலாவதி ஆகி போச்சு. அப்ப செஞ்சதுக்கு ஏதாவது பரிகாரமா?
நம் பட்டத்து இளவரசர் பட்டம் சூட்டுறதுக்கு சிவசிகாரங்க ஏதாவது பரிகாரம் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி முத்தமிழ் முருகர் பேர்ல ஒரு மாநாடு நடத்துங்க, அப்புறம் தான் இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் நடத்தலாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, நான் வந்து ஒரு புறம் எதிர்க்கிற கடுமையை எதிர்க்கிறேன், இன்னொரு பக்கத்துல வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வரணும். முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய இந்த திராவிட மாடல் ஆட்சியில திருவாளர் ஸ்டாலின் வரணும். அவர் ஒண்ணு புதுசு இல்லையா, ஏற்கனவே வேல் எடுத்துக்கிட்டு ஓட்டு கேட்டு இருக்கிறார். அது ஓட்டு வேல் சார். இப்ப நடக்கிற விழா எதுக்கு? ஆன்மீகத்தின் பெயரால நாங்கள் ஒன்று விந்துக்களுக்கு எதிரி அல்ல, நாங்கள் 90% விந்துக்கள் இருக்கிறோம் என்பதை பறைசாற்றுவதற்கு முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு முதலமைச்சர் வரணும், பழனி மலை கோயிலுக்கு போகணும், கையெடுத்து கும்பிடணும், விபூதி வச்சுக்கணும், வேல் எடுக்கணும். எடுத்தா வச்சா, விபூதி வச்சா எடுத்து முதல்ல என்ன ஆகுன்ற நீங்க வைக்க, முத விபூதி வைக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? உங்களுக்கு துணிச்சல கிடையாது. உள்ளா வைக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு துணிச்சல் இருக்கு. ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடி வாசல்ல மஞ்சள் வச்சாங்க, கச்சி போச்சு தொடச்சாச்சு. புரியுதுங்களா? நீங்க பழனிக்கு வாங்க சார், நீங்க பழனிக்கு வந்து வேல் தூக்கிட்டு நடக்கணும், மந்திரி எல்லாம் காவடி எடுக்கணும். ஏன்னா நம்ம பஜனை கோஷ்டி மந்திரி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்கன்னு பஜனை படிச்சா ஐயா ஏவா வலு, அவர்லாம் அப்படி சப்பலா கட்டார், சப்பா கட்டா சப்ப கட்டு பண்றவங்க சப்பலா கட்டா அடிச்சுட்டு பாடி ஆட்டம் ஆடி இவர் பாட அவர் ஆட காவடி எடுத்து ஆட அரோகரா கோஷம் போட சூப்பரா இருக்கும். வாங்கல நடக்கும்போது சொல்லுவேன், ஆனால் அவர்கள் செய்வது நல்லதல்ல. இல்ல ஏதோ ஒன்னு சும்மா நடந்துச்சுன்னா அதை பாரு, இந்த ஐதீகப்படி இதனால தான் நடந்துச்சு, சும்மா கதை சொல்லி நான் வந்து வேற கட்சியில கதை விடுற மாதிரி கதை விடுற ஆள் கிடையாது. இல்ல இல்ல, அப்படி நடந்து வச்சு பத்தியா முருகர் கோயில் அப்படி இது ஐதீகம் சொல்லுங்க. இப்ப பதிவு பண்ணி, நான் இப்ப பதிவு பண்ணல, நான் அது வந்து வீணா இந்த வானிலை அறிவிப்பு மாதிரி அரசியல் முன்னறிவிப்பு செய்ய விரும்பல. ஏற்கனவே பழனி ஆண்டவனுக்கு அந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவன் திருமேனிய இவங்க ஆய்வு செஞ்சாங்க, அந்த ஆய்வு அறிக்கை இது வரைக்கும் வெளியிடல. இப்ப மாநாட்டுல எவ்வளவு செலவு பண்றீங்க, ஏது செலவு பண்றீங்க, எதுவும் கிடையாது. ஏதோ வர்றாங்க போறாங்க, மாநாடு நடத்துறோம், அரோகர கோஷம் போட்டோம், ரெண்டு நிலைய வித்வான்களை வச்சு பேசிட்டோம். இது பாருங்க, சொன்னது நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? பழனி ஆண்டவனே, முருகனே, முத்தமிழ் கலைஞரை நான் பார்க்கிறேன். கலைஞர் உருவத்தில் நான் கடவுள் முருகனை பார்க்கிறேன், கலைஞர் ஸ்டாலின் உருவத்தில் நான் முருகனை பார்க்கிறேன் அப்படிம்பாங்க. இவங்க இன்னொரு போகாததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. பழனிமலை இருந்து முருகன் கோபிச்சுட்டு வந்துட்டாரு, எனக்கு மரியாதை இல்லை, எனக்கான முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லி தலைவன் கோபிச்சுட்டு வந்த இடம். அதனால ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி வருவாராங்கிற சந்தேகம் இருக்கு. அங்க வந்துட்டாருன்னா அவர் தனி ஆட்சி அமைக்கணும், ஏன்னா முருகர் அவருக்கான ஆட்சி அமைக்க இடம் தானே அது. அதனால உதயநிதி வந்தாருன்னா வரமாட்டாரு. எதுக்கு ரொம்ப பேசாம வெளிநாட்டுக்கு போயிருவோம்? பழனி முருகர் கோயில வந்து இந்த மாதிரி வந்து விபூதி வச்சுட்டு வேல் எடுத்துட்டாங்கன்னா, திமுக தலைவர் எங்க முதலமைச்சர் எங்க ஐயா கலைஞர் பத்த புள்ள தனிச்சுதான் நிக்கணும்ன்றீங்களா? தனிச்சு நிக்கிறதுக்கு அடுத்து பேசுவாங்கன்றீங்களா? ஆண்டியார் சார், எங்க முருகன் வந்து ஞான கடவுள் சார், அவன் ஆண்டியா இருப்பான், பல வேஷம் போடுவான், என்னங்க அவன் ராஜாவா இருப்பான், ஆனால் ஆண்டியா தான் இருப்பான். புரியுதுங்களா? அவன் ஞானம் தரக்கூடியவன், உயிர்ப்புள்ள தெய்வம் பழனியாண்டவன். அந்த பழனியாண்டவன்ட்டு போய் சொல்லாதேங்கிற ஆதீன பெருமக்கள் வருது. நான் ஒரே விஷயம் கேக்குறேன், நாம எல்லா ஆதீனங்களும் நான் மதிக்கிறேன், எல்லார்ட்டையும் நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன், அவங்க காலில் விழுந்து வணங்கிருக்கேன். இப்ப நீங்க போனாலும் நாம் போனாலும் எல்லா விபூதி வச்சுக்கணும், எல்லா சாமிகளும். இந்த மாநாட்டுக்கு வர்றாங்கல்ல எங்க பெரியவங்க எல்லாம், ஆதீன பெருமக்கள், சமயத்துடைய தலைவர்கள், நம்ம வழிகாட்டிகள் எல்லாம், எந்த ஆதீனமும் முதலமைச்சர் நெத்தியில விபூதி வைக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரு மௌலவி அவருக்குள்ளா போடுறான் சார், அவன் மதத்தை பெருமைப்படுத்துறான் சார்,
ஒரு விபூதி வைக்கிறதுல எந்த ஆதிநகர்த்தரும் எந்த மடாதிபதி எந்த பெரியவங்களும் ஏன் தயங்குறீங்க? நீங்க என்ன இருப்பது? நீங்க சொல்றீங்கல்ல, ஈவராவும் குன்றக்குடி அடிகளாரும் கொள்கை முரண்பாடு இருந்தாலும் இவர் கொடுத்த விபூதியை வாங்கி கொண்டார் பெரியார் சொல்றீங்கல்ல. ஏன் குன்றக்குடி ஐயா கொடுக்க வேண்டியதானே எங்க ஐயாவுக்கு விபூதி? கொள்கை முரண்பாடுல வாங்கினேன். வீரமணியே வாங்கும் போது, பெரியாரே வாங்கும் போது எங்க ஐயா ஸ்டாலின் வாங்க மாட்டாரா? எங்க ஆதின பெருமக்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை, கொஞ்சம் விபூதி விடுங்க, கொஞ்சம் விபூதி பூசி விடுங்க. கேள்வி, விபூதி பூசி விட்டா என்ன நடக்கும்ன்றீங்க? விபூதி பூசிட்டா அழகா இருப்பாரு எங்க முதலமைச்சர். அது தெரியும், அது வேற விஷயம். அவர் என்றும் அழகு. ஐதிகப்படி அவருக்கு வந்து சிக்கல் வரும்ன்றீங்களா? நீங்க சிக்கல் தீக்கிறதுக்கு தான் எங்க அம்மா சிக்கல் சிங்காரவேலர் கோயில வேல் வச்சுட்டாங்களே தேர்தல் சமயத்திலே. தேர்தல் பரப்புரை நடந்த பொழுது சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோயிலில் வெள்ளியினால் செய்யப்பட்ட வேலையும் தேர்தல் அறிக்கையையும் எங்க அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் வைத்த பொழுது நான் சாட்சி, நான் சாட்சி. சிக்கல் எல்லாம் தீர்ந்து சிக்கல் தீர்ந்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப எங்க ஐயா வந்து விபூதி பூசி காவடி எடுத்து வேலுகளும் பிடிச்சி பள்ளியில ஒரு கிரிவலம் சுத்திட்டு வந்துட்டாருன்னா நான் எல்லாம் திமுக வைத்து பேசுறதை விட்டுறேனுங்க, பேச மாட்டேன். எனக்கு என்ன வாக்கிய வரப்ப தாரா திமுகவுக்கு எனக்கும் நானும் பேச மாட்டேன். அப்புறம் வாழ்த்து பேசணுங்க, வரமாட்டாரு. ஒரு பக்கம் சனாதனத்தை ஒழிப்போம்னு ஒரு முட்டு, இங்கிட்டு நாங்கள் ஆன்மீகவாதிகள் இந்துக்கு ஆதரவானவர்கள் சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு உருட்டு. இந்த கோவிலுக்கு இந்த மாநாட்டுக்கு செலவு செய்யற பணத்தை சார் ஒருவேளை விளக்கரியாத கோயில் கூட இருக்கு, அங்க கொஞ்சம் செலவு செய்யுங்க. சோழர்கள் காலத்துல இந்து மதத்துக்கு பெரிய மறுமலர்ச்சின்ற மாதிரி இப்ப இந்த இவர்களுடைய இந்த ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில இந்து கோயில்கள் செழுமையா தான் இருக்குது. நிறைய விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கோயில்கள் கும்பாபிஷேகம் செய்து வைத்தது. நாங்களும் பெரிய பட்டியலே போட்டிருக்கிறாங்க. இந்த பல்லாங்குழி விளையாட்டு தெரியுமா உங்களுக்கு? பல்லாங்குழி விளையாட்டு குழி குழியா இருக்கும், அதுல புளிய விதையை போடுவோம் அல்லது ஏதோ ஒரு பொருளை போடுவோம். இதில் எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போடுவோம், அடுத்த குழியில் எடுத்துன்னு போடுவோம். இந்த பல்லாங்குழி விளையாட்டில் முத்துக்களை மாற்றி போடுறது மாதிரி எச்ஆர்சிக்குள்ளே இருக்கக்கூடிய காசை எடுத்து பெரிய கோவில் வருமானம், கோடி ரூபா வருமான கோயில், லட்ச ரூபா வருமான கோயிலிருந்து உபரி நிதினு ஒன்று உருவாக்கி அதை தூக்கி ஆணையர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அந்த ஆணையர் அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் வந்து 1 லட்சம் ரூபா இந்த கோயில் நிதியை வந்து 2 லட்சமாக்குறோம், 2.5 லட்சமாக்குறோம்னு கொடுக்குறீ. இதெல்லாம் நியாயமா? அரசாங்கம் என்ன சார் காசு கொடுத்துச்சு எங்களுக்கு? 1 ரூபா வருமானம் தராத மசூதிக்கு இடிஞ்சு போன மசூதியை சரி செய்ய 5 கோடி கொடுக்கறான். 1 ரூபா வராத கோயில்களுக்கு அறிவிச்சிருக்காங்களே, நிறைய வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான கோயில்களுக்கு சீரமைக்கிறதுக்கு நிதியை வந்து ஒதுக்கி இருக்கிறதா சொல்லி. அது ஒதுக்குனாங்க, எங்க ஒதுக்குனாங்கன்னு தெரியல, அதுல கேள்வி இருக்கு. இப்ப மசூதிக்கு நீ காசு கொடுக்கற, வருமானம் இல்லாத அவன் இருந்து எந்த காசு அரசு கிடையாது, சர்ச்சுக்கு நீங்க கொடுக்குறீங்க. நம்ம கோயில் காசு எடுத்து நம்ம கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு இந்த துறை வேலை செய்யுது. இந்த பல்லாங்குழி விளையாட்டு மாதிரி அரசாங்கம் என்ன உதவுதுன்னு கேக்குறேன். இப்ப ஒரு கோயில் ஐயா கட்டுறீங்கன்னு வச்சுக்கங்க, நீங்க ஒரு கோயில் திருப்பணி செஞ்சு வந்துட்டீங்க, ஒரு 5 கோடி ரூபா ஏகலைவன் ஐயா வந்து திருக்கோயிலுக்கு உபயதாரர், திருப்பணி வேந்தர்னு உங்களுக்கு நாங்க எல்லாம் பட்டம் கொடுத்துருவோம். அந்த திருப்பணி வேந்தர்னு நீங்க ஒரு மாலையும் ஒரு ஒரு கிரீடமும் கட்டி விட்டுரும், தலப்பா கட்டியும் கட்டி விட்டுரும். கட்டிட்டு நீங்க எந்த விதமான உரிமையும் கோரக்கூடாது, எல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கணும். உபயதாரர் நீங்க தான், ஐயா தான் உபயதாரர், காசெல்லாம் நீங்க தான், எங்கிட்ட கொடுத்துருவீங்க வாங்க, உங்களுக்கு எந்த முன்னுரிமையும் தரமாட்டோம். நீங்க செலவழிச்சு நீங்க செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி தண்ணி ஊத்துற வேலையை அரசாங்கம் செய்யும் போது யாருடைய சாதனை? யாருடைய சாதனை? தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் சாதனை. சரி இருக்கட்டும், இது ஒரு பக்கம் வரட்டும். இப்ப அடுத்தது வந்து இந்த 100 ரூபாய் காயின், கலைஞர் 100 ஆண்டு நினைவாக 100 ரூபாய் காயின் மத்திய அரசு வெளியிடுகிறது. எல்லாருமே வாங்க அப்படின்னு எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதிமுக நாங்கள் கலந்துக்கு போறதுன்னு சொல்லியிருக்குது. இந்த நிகழ்ச்சியை பத்தி, இந்த காசு வெளியீட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நியாயமா எனக்கு கோபம் இருக்கு மத்திய அரசாங்கத்து மேல. கலைஞர் கருணாநிதி பெருமகனுக்கு வந்து 100 ரூபாய்க்கு காசு வெளியிடக்கூடாது, 200 ரூபாய் நாணயம் தான் வெளியிட்டிருக்கணும். எதை வச்சு சொல்றீங்க? அவங்களுடைய மதிப்பு சார், மதிப்பு கூட்டி சொல்றேன், மதிப்பு கூட்டி நான் சொல்றேன், 200 ரூபாய் காசு தான். ஏன்னா திமுகவுக்கு வந்து 200 ரூபாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இப்ப கலைஞர் ஐயா நாணயத்தை நானும் வெளியிட போறாங்கன்னு செய்தி பார்த்துருங்க. அந்த செய்தியில பாத்தீங்கன்னா சார் ரொம்ப பெருமையா இருக்கு, கலைஞருடைய தமிழ் வில்லும் அப்படின்னு அதுல எழுத்து எழுத்து பார்த்திருப்பீங்க ஐயா, பார்த்துருப்பீங்க. இந்த நாணய வெளியீட்டுக்கு யார கூப்பிடுறீங்க நீங்க? இந்த திராவிட மாடல் அரசு யார அழைக்குது? ஒன்றிய அரசு. இவங்க சொல்ற வார்த்தை ஒன்றிய அரசு. ஆமா, ஒன்றிய அரசு தான் சொல்லி, ஒன்றிய அரசுடைய அமைச்சர் ஐயா ராஜ்நாத் சிங், கொள்கை எதிரி பிஜேபிய
அழைக்குது. எப்படி அரசியல் நாகரிகம் ஒரு பொதுவான ஒரு தலைவனுக்கு பெருமைப்படுத்தக்கூடியது. நேற்று வரைக்கும் ஒன்றிய அரசு சொன்னாங்க, இன்னைக்கு மத்திய அரசுன்னு அனுபவம். இந்திய 100 ரூபாய்க்கு பேச்சை மாத்தியாச்சா? பேச்சு மாத்தணும் இல்லை சார், கூட்டணி கட்சிக்காரன் பூரா புலம்புறான். கொடியேற்றணும் சுதந்திர தினத்துக்கு. எங்க ஐயா ஆர்எஸ் பாரதி ஆர்வ கோளாறுல வளர்க்கும் போலதான் அதை அடிச்சு விடும்ட்டு இந்த ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தை புறக்கணிப்போம் அப்படின்னாரு. அது காலையில சொன்னோம். காலையில டெல்லியில இருந்து எதாவது மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒழுங்க வந்து டீ குடிச்சிட்டு போயிரு, இல்லைன்னா நாங்க காசு வெளியிட வரமாட்டோம். அச்சோச்சோ அப்படின்னு வந்து நாங்க எங்க சொன்ன அப்படியே கவர்னருக்கும் எங்களுக்கும் அரசியல் கொள்கை முரண்பாடு இருக்கிறது. ஆனால் அவர் கவர்னர், அவருக்குரிய மரியாதையை ஏற்றே யாரு தமிழக அரசு பங்கேற்கிறது தேநீர் விருந்தில. இல்ல கவர்னர் தான் வந்து திராவிட மாடலை போட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கவர்னர் தான் நிறைய விஷயங்களை எதிராக பண்ணிட்டு இருக்கிறாரு. தனிப்பட்ட ஆளுநர் ரவிக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வாக்கிய வரப்பு சண்டை கிடையாது இல்ல சார்? கிடையாது சார். ஆளுநர் ரவியை எதிர்த்து என்னெல்லாம் தமிழ்நாட்டு நடத்துறாங்கன்னு சார் எங்க ஐயா வைக்கோ ஐயா மதிக்கிறோம் அதனால கலந்துக்கிறோன்றாங்களே, எப்படி இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கறேன். அதுதான் சார், இப்ப இவங்களை நம்பி போன கூட்டணி கட்சியில வீராப்புல அள்ளி பேசிருச்சு நாங்க வரமாட்டோம். திமுக கலந்துக்கல, அது நீங்க கவனிக்கல, கட்சி கலந்துக்கல. இது எப்படின்னா சார், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு எப்படிங்க இந்த திராவிட மாடலுக்கு மட்டும் இவ்வளவு வார்த்தை அழகா கிடைக்குதுன்னு தெரியல. எங்க இன்னைக்கு தான் ஆளுநர் ரவி வந்து உங்களுக்கு கவர்னர் தெரியுதா? சட்டமன்றத்துல வந்து ஆளுநர் உரை சொல்லும் போது யோ பாயா சொன்னீங்க இல்ல, ஏ கோட்சேவின் வாரிசை வெளியில போன்னு சொல்லி அப்பாவு பேசினாரா இல்லையா? ஏன் இதே ஸ்டாலின் சார் வந்து கவர்னர் போகின்ற போது அப்படி ஒரு சைடு பாரு பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டார்ல, சொன்னாரா இல்லையா சார்? கூட்டணி கட்சி விட்டு ஆளுநர் மாடல் முற்றுகையிட வச்சிங்களா இல்லையா சார்? ஐயா வைகோவை விட்டுட்டு கையெழுத்து இயக்க வாங்கி ஆளுநரை மாத்துன்னு சொல்லி வாங்கி போட்டீங்களா? அங்க அம்மா ஜனாதிபதி கொடுத்தீங்களா இல்ல காயிலாங்கடையில அந்த கையெழுத்தெல்லாம் போட்டீங்களா? எங்க போட்டீங்க சார்? அது விடுங்க, நீங்க கவர்னர் உங்களுக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் ஒன்னா போனோம் இந்த 100 ரூபா காசுக்காக. கூட்டணி கட்சி பூரா ஒரே நாள்ல கழுத்து விட்டீங்களே. இந்த 100 ரூபா காயினுக்காக தான் இவ்வளவு மாற்றம் கொள்கை எல்லாத்தையும் கொள்கை எல்லாம் ஒண்ணும். நீங்க என்ன கொள்கை கொள்கை ஒன்றிய அரசுன்றதை விட்டு இப்ப இந்திய அரசு சொல்லிட்டாங்க சார். இப்ப இவரை நம்பி ஓவரா கூட இருக்காத நீங்க இந்த ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்துல கலந்துக்கலன்னா 100 ரூபா காயின் வெளியிடுற நிகழ்ச்சியில நாங்க வரமாட்டோம் இருக்கலாம். அப்படியேதான் டெல்லியில இருந்து செய்தி வந்திருக்கலாம், வந்திருக்கலாம் நான் சொல்றேன், பார்க்கலாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்திருக்கலாம் அப்படிங்கிறேன். இல்லைன்னு விளக்க வேண்டியது அவங்க பொறுப்பு தானே. ஏன் சார் இப்போ இவரை நம்பி பேசிய இந்த கூட்டணி கட்சி எல்லாம் இப்ப நேற்று ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஏங்க திமுக கலந்துக்கல, திமுக புறக்கணிக்கிறது. அப்ப நேத்து எல்லாம் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு சார் நீங்க திமுக வெட்டி ஏற்றி போனீங்க என்ன வெட்டி ஏற்றி போனீங்க நேத்து திமுக வெட்டி ஏற்றி போனீங்க என்ன வெட்டி ஏற்றி போனீங்க திமுக வெட்டி ஏற்றி தான் சார் போனீங்க. முதலமைச்சருக்கு தனி வெட்டி இருக்கா? சும்மா நீங்க ஒரு நாடகத்துல இரு பக்கம் தான் கட்சியும் ஆட்சியும் வேறலாம் ஒண்ணு கிடையாது. நீங்க வேணா திமுக ஆட்கள் தானே ஆட்சியில் இருக்கியே, இல்ல தமிழ்நாடு அரசுக்கு வேற கட்சி ஆள் இருக்கா? அப்படித்தானே சார் பேச வேண்டியிருக்கு. சாதாரண ஒரு குடிமகன நான் பேசுறேன், அப்படி நீங்க வந்து எங்களெல்லாம் விட்டு புட்டு இந்த மனுஷன் மட்டும் டீ குடிக்க போயிட்டாரு பத்தியா அப்படின்ட்டாங்க. இதுல நேத்து பியூட்டி பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்காரர் ஐயா ஏவா வேலு அப்படியே எங்க அண்ணன் அண்ணாமலையை கைய புடிச்சு ஏதோ பேசுறாரு. அரசியல் நாகரிகம் இதுல என்ன நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? இந்த அரசியல் நாகரிகம் நீங்க வந்து கத்து கொடுக்குறீங்க. ராஜா வந்து சிஎம் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்த படமும் வந்து அவன் இப்ப உங்களெல்லாம் நம்பிட்டு இருக்க தொண்டை அரசியல் நாகரிகம். நீங்க இந்த பையன் அப்ப எதிராக பாக்குறீங்க? சரி சரி. அப்ப என்ன டெல்லியில வந்து பாத்தீங்கன்னாக்கா மோடி சோனியா அவங்களை சந்திச்சாங்கன்னா கை கொடுத்துக்கிறாங்க, ராகுல் காந்தி பார்த்தா கை கொடுத்து. அந்த புதிய அரசியல் நாகரிகத்தை அவங்க யாரு கத்து கொடுத்தது? ஆளுநர் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கிறார் திமுகவுக்கு. ஒண்ணு இந்திய ஒழிப்போம், இந்தி பெண்ணை வெளியே போ சொன்னோம், இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க 40-40 தென்பகுதியின் புரட்சி நிற புஸ்தகம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காயின்ஸ்ல ஐயா கூட நேற்று குறிப்பிட்டீங்க, கலைஞர் எம் கருணாநிதிக்கு ஜென்ம சதாப்தி. இந்திய ஒரு நண்பர் சொல்லி இருந்தாரு உங்ககிட்ட சந்தேகத்தை கேட்டிருந்தேன் என்ன இந்திய வார்த்தை, அந்த வார்த்தை தெளிவா சொல்றேன், கலைஞர் கருணாநிதிக்கு ஜென்ம சதாப்தி. சதாப்தி எக்ஸ்பிரஸ் போடுறாங்க இல்ல, நூற்றாண்டு எக்ஸ்பிரஸ். அது மாதிரி இந்த ஜென்ம சதாப்தி போட்டோம்ல, இப்ப இந்த ஊர்ல திமுக கரும்புறம் இந்தி தெரியாத போடான்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்லுவீங்க? இதே துறைமுகம் தொகுதியில அண்ணன் சேகர் பாபு அமாரா சின்னம் அரசு நாணயம் என்றத மத்திய அரசு, அது மத்திய அரசு நிறுவனம், மத்திய அரசனுடைய நாணயம், அந்த அரசுக்கு உண்டான இது, அதை நாங்க மதிக்கிறோம்.
மொழியெல்லாம் அங்கே பார்க்கக்கூடாது. அப்போ இவர் ஆளுநர் என்பதை ஏற்று நேற்று தேநீர் விருந்துக்கு போனீங்கல்ல, பிரதமர் கூட்டிய அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் என்கின்ற முறையில் பிரதமர் என்கின்ற முறையில் ஏன் போகல, ஏன் புறக்கணிச்சிய நீங்க? அரசியல் நாகரி அங்க பேணலாமே, இங்க விலைவாசி வசந்து வச்சு அது இது கேட்டா நான் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன்னு அண்ணன் சொன்னார் ஸ்டாலின். சொன்னார்ல சார், நீங்க அரசியல் நாகரிகம்னா எப்படி இருக்குன்னு? அது இல்ல, அது வந்து மத்திய அரசு நீங்க வந்து குறிப்பா வந்து தமிழ்நாட்டினுடைய தர வேண்டிய நிதி எல்லாம் கொடுக்காம புறக்கணிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி பார்ஷியாலிட்டி பாத்துட்டு இருக்கிறீங்க. அதனால எதிர்க்கிறதுக்காக நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவோம். சரி, நேற்று நீங்க எதிர்த்துக்கலாம்ல, உங்களுக்கு திராவிடத்தை வேற வந்து சார் பொறுங்க சார், அது வந்து மத்திய பொறுங்க சார், இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு நீங்க மத்திய இங்க ஆளுநர் என்ன சொன்னீங்க, ஜனாதிபதியோட ஏஜென்ட்னு சொன்ன ஆட்கள் நீங்க, ஜனாதிபதியோட ஏஜென்ட் போஸ்ட்மேன் அப்படின்னு சொன்னீங்களா சார் நீங்க? ஆமா எல்லாம் சொன்னீங்கல்ல, சொல்லி வார்த்தை என்னாச்சு சொல் சொல் சொல். நேற்று என்னாச்சு? மரியாதை நிமித்தமாக ஆளுநரை நாங்க மதிக்கிறோம், நாங்க உருட்டு நித்தம் ஒரு உருட்டு தீயும் தினமும் ஒரு புரட்டு, என்ன ஒரு பெரிய நாடகம் உங்களுக்கு? கவர்னர் வந்து திடீர்னு எதிர்க்கிறீங்க, திடீர்னு அவர் கருப்பு குடி காட்டுறீங்க, திடீர்னு பார்த்தா நாங்க வந்து புது புது வார்த்தையில ஆளுநர் என்ற முறையில நாங்க மதிக்கிறோம். அந்த ஆளுநருங்கிறதுனாலதான் சார் நீங்க எதிர்த்தீங்க. ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொன்னது எந்த வாய் சார், எந்த வாய் சார் இன்னைக்கு எந்த வாய் சார் போய் கை பொன்னாட போத்துது, சோறு திங்குது, வடை ரசம் ஊத்து சட்னி வையும் சொல்லுது, என்ன நாகரிகம்? யார ஏமாத்துறீங்க? உங்களைத்தான் திராவிடத்தை எதிர்க்கிற அந்த மனுஷன், அந்த மனுஷன் சித்தாந்தத்துல சரியா இருக்கிறார். நீ மாநகிட்டு போய் காப்பி குடிச்சிட்டு திமுக காரன் கேக்குறான், திமுக அன்பர் கேக்குறாங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் தலைவரை இப்படி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு, எப்படியா ஏதாவது வந்திருக்கோம், ஏதாவது டீல் கீழ் பேசுறதுக்கு இந்த நாணயத்தை வச்சு போதும் பிள்ளையார் சுழியா கூட போடுவாங்க. நான் சரி, இந்த நாணயம் வெளியீட்டு விழா கலைஞர் நூற்றாண்டு நினைவை ஒட்டி மத்திய அரசு இந்திய அரசு இவர்கள் சொல்றது, இவர்கள் ஒன்றிய அரசுன்னா நம்ம ஒன்றிய அரசுன்னு சொல்லணும், இவர்கள் இந்திய அரசுன்னு சொல்லணும் நம்ம இந்திய அரசுன்னு சொல்லணும், மாறி சொன்னீங்கன்னா சங்கி அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒன்றியச்சாளர் சொல்றாங்களே சார், இல்ல இப்ப இந்திய அரசு பிரதமர், இந்திய பிரதமர், இந்திய அமைச்சர் தான் வந்து கலந்துக்கிறார், இந்திய அமைச்சர் வர்றார், இந்திய பாஜக கட்சியின் சேர்ந்த இந்திய அமைச்சர் வந்து கலந்துக்கிறார் அப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கலந்துக்கிறாரு, அதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது கரெக்டுங்களா? ஆமா. இந்த நாணய வெளியீட்டு நிகழ்ச்சிக்காக வேண்டி இப்ப கொள்கையெல்லாம் விட்டுட்டாங்கன்னு சொல்லலாமா? அதாவது சார், அவருடைய அப்பாவை கௌரவப்படுத்துறதுக்கு இந்த நாணயத்தை வெளியிடுறதுக்கு இந்த புள்ளி வச்ச கூட்டணியில இத்தனை கட்சி இருந்துச்சு சார், நீ அனைத்து கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கறீல்ல சார். சோனியா காந்தி அம்மா வருது இல்ல, அதான் கேட்கலாம் இருந்தப்ப. காங்கிரஸ் ராகுல் காந்தி வருது, அழைச்சிருப்பாங்க கருணாநிதியுடைய சிலை இங்க திறந்தாங்க, எங்க நம்முடைய ஓமந்தூர் அது திறந்ததுக்கு நம்மால் வெங்கையா நாயுடு வந்தார், பழைய துணை ஜனாதிபதி பாஜக மூத்த தலைவர். அவர் வந்து அப்ப வந்து அப்பவும் நீங்க இதுதான் அரசியல் நாகரிகம், அரசியல் நாகரிகம் அப்பவும் அரசியல் நாகரிகம் ஆச்சு. வெங்கைய நாயுடு வந்து கருணாநிதி சிலை திறந்த போதும் அரசியல் நாகரிகம் அப்பவும் பேசணும். இப்ப காசு வெளியிடுறதுக்கும் மத்திய இந்திய அரசுடைய அமைச்சர் வரணும், அப்போ அரசியல் நாகரிகம் பேசணும். இந்த திருவாரூர்ல கலைஞருக்கு கோட்டம் திறந்தையில அப்ப ஒரு பீகார் நம்ம லல்லு பிரசாத் ஐயா புள்ள வந்து திறந்துச்சு, கலைஞருடைய அண்ணா அறிவாலயத்துல வந்து கலைஞர் சிலை திறந்தது யார் தெரியுமா? சோனியா காந்தி அம்மா அதை வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய உங்க தமிழை உங்க திமுக உடன்பிறப்பு கூட ஒருத்தன் திறந்து வைக்க கூடாது. சோனியா காந்தி எப்போ வந்துச்சு? கலைஞரையா அப்படி சிலை திறக்கிறதுக்கு வந்தாங்க. இவங்க தனக்கு தேவை, தனக்கு பதவி வேணும், தனக்கு அதிகாரம் வேணும். இப்ப மத்திய அரசாங்கத்துல இருந்து ஆட்கள் அமைச்சர்கள் வராம இருந்தா கூட இவங்க காசை வெளியிடலாம், ஏன்னா அதுக்கு பணத்துக்கு அனுமதி கட்டிருக்கா, அனுமதி கேட்டாங்க காசு வெளியிடுறதுக்கு, பணத்தை கட்டினா ஆர்பிஐ கொடுக்க போகுது. இவங்க வந்து ஏன் இப்ப மத்திய அரசாங்கத்தோட இணங்கி போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல? அப்படித்தான் வரணும், ஒரு இணக்கமா வரணும், மாமியா மருமக மாதிரி சண்டை போடாம வரணும். என்னைக்கு எங்க ஐயா மோடி காந்தி கிராமத்துக்கு வந்து கால் இந்தியா தமிழ்நாட்டுல வச்சாரோ, கருப்பு கொடி காமிச்சவங்க என்னைக்கு வெள்ளைக்கொடி காமிச்சாங்களோ, அப்புறம் இந்த விளையாட்டு போட்டி ஏதோ தொடங்குறதுக்கு நம்ம ஸ்டேடியத்துல வந்து பேசி இவர் கீழே விழுங்க போகும்போது நம்ம பிரதமர் காப்பாத்தினாரோ, அந்த ஆபத்தான தருணத்துல கை கொடுத்தாரோ, அதே மாதிரி கை கொடுக்குற போக்கு ஒரு அரசியல் நாகரிகம் பேணக்கூடிய போக்கு இப்ப தொடருது. எதிர்க்காம சமரசமா வர்றது சந்தோஷம் தானே? இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுக்கிறாங்க சார்,
பார்த்தியா எப்படி இந்த கருணாநிதிக்கு காசு வெளியிட்டோம்னு சொல்லுவாங்க, அடுத்து சொல்லுவாங்க பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு வெளியிட்டு முடிச்ச, நாளை மறுநாள் வெளியிட்டு முடிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆர்எஸ் பாரதி போன்ற நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 40-க்கு 40 தந்தை பெரியார் ஈவேரா கலைஞருடைய மண்ணிலை வென்ற காரணத்தால் அந்த ஒன்றிய பாசாக்க அரசு பழிந்து பயந்து நடுங்கி காசு வெளியிட வந்துட்டாங்க சொல்லுவாங்க சார். கூட்டு இவங்களை நம்பி போற கூட்டணி கட்சிக்காரன் பூரா பாவம். இதுல வேற எங்க அண்ணன் வேற உள்ள புது உருட்டு உருட்டுட்டா இருப்பா. நீங்க வேற தாடி மீசெல்லாம் வச்சுட்டு சிரிக்கிறீங்களா, கிண்டல் பண்றீங்களான்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியும். ஆமா, நான் முகமுடி போடல, முகத்துல தாடிதான் வளர்க்கறேன். சரி, ஆமா, உங்களுக்கு தாடி வச்சா பிடிக்காதுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பிடிக்காதுன்னு இல்ல, இது உண்மையிலே இப்ப நீங்க கிண்டல் பண்றீங்களா, சீரியஸா சொல்றீங்களா புரிஞ்சுக்க முடியல. சரிங்க, திமுக பேசுறது மட்டும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் பேசுனா புரியும்படியா பேசணுமா? திமுக புரியும்படி பேசுதா சொல்லுங்க. சரி, அது மாதிரி நான் பேசுறேன். இப்ப எங்க அண்ணன் திரும்ப அண்ணன் வந்துருச்சு. இப்ப அவருடைய நிலைமை வந்து வெரி டெலிகேட் பொசிஷன், ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை. இதனால வரைக்கும் கடுமையா திட்டுப்பிட்டாரு, நாளைக்கு காசு வெளியிட போகும்போது என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்போ அதுக்குள்ள ஒரு புது குழப்பம் வந்துருச்சு. பட்டியல் சாதினா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயா கூட சொல்லியிருந்தீங்க மற்ற மாநிலத்துல வர முடியாது, தமிழ்நாட்டுல வர முடியாதுன்னு. ஆனால் இவங்க வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. யாரு? திமுக. எப்படி சொல்றீங்க? இவங்க ஐயா அன்புமணி ராமதாசன் சொல்லிட்டாரு, பட்டியல் மக்களை ஆதரிச்சா நாங்கள் முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொல்லிட்டு. தொடக்கத்தில் கட்சி தொடங்கும் போது சொன்னதா அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரா நம்ம அண்ணன் வடிவேல் ராவணன் இருக்கு, அவர் தலித் தெளிவு மொழிய மத்திய அமைச்சர்லாம் மத்திய அமைச்சரா முதல் மந்திரி ஆக்குனதும் அவங்க தான், ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தது அப்படின்னு அட்டவணை பிரிவினர்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு. ஆமா, தொடக்கத்துல இருந்து அப்படிதான் பேசிட்டு ஐயா ஆதரிச்சிட்டாரு. பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் ஆக்குவோம்னு அறிவிச்சிடும், பிஜேபி அறிவிச்சிடும். ஏன்னா கட்சியில மாநில தலைவரா பட்டியல் மக்கள் இருந்துச்சு, அண்ணன் முருகன் இருந்துச்சு, மாநில அகில இந்திய தலைவரா ஐயா பங்காறு லட்சுமணன் போன்ற பெருமக்கள் இருந்தாங்க. தமிழ்நாட்டிலே தலைவர்கள் ஆக்கிட்டோம் பிஜேபியில. இப்ப ரெண்டு கட்சி தான் சொல்லாது நாங்கள் பட்டியல் மக்களை முதலமைச்சர் ஆக்குவோம்னு. திமுகவும் சொல்லாது, அதிமுகவும் சொல்லாது. காரணம் என்ன? இந்த மண்ணில் தான் பெரியார் பிறந்தார், இந்த மண்ணில் தான் அண்ணா பிறந்தார், இந்த மண்ணில் தான் கருணாநிதி பிறந்தார் அப்படின்னு ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, தலைவர் அதெல்லாம் நீ கம்முனரு, நாங்க எங்க குடும்பத்தார்களை நாங்க முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வேணா சாதிகளை வந்து இந்த சாதியிலிருந்து அந்த சாதிக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வருவோம். இல்லைன்னா எம்பிசியில் இருக்கக்கூடிய எங்க சமுதாயத்தை வந்து நாளைக்கு அட்டவணை பிரிவு படிக்கு சாதியை மாத்துறது கூட நாங்கள் தீர்மானம் போடுவோம். மாற முடியாது, மதம் மாறிக்கலாம், சாதி மாற முடியாது. அதுக்கு ஏதாவது நாங்க பண்ணுவோம் சார், நாங்க அதுக்கு ஏதாவது ஒரு சட்டத்துல ஓட்டுறதுக்கான நீட்டை ரத்து பண்ண முடியாது, எங்களுக்கு தெரியும்ல, நாங்க நீட்டை ரத்து பண்ணுவோம், நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு எங்க குடும்பத்தார்களே ஆட்சியில் இருக்கிறதுக்கு நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லது, நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கீங்க, பரிமாறிக்கீங்க, தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி. நன்றியா.